ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை துவையல் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். இது வந்து எங்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கிற அந்த டவர் மேலே பாருங்கள், வானம் ப்ளூவாக அழகாக இருக்குல்ல. மாடியில் போயிட்டு முருங்கைக்கீரை நல்லா பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சு. சரி, துவையல் அரைப்போம், ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் கீரை வந்து பறிச்சிட்டு வந்துட்டேன். தேவையான அளவு ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், உளுந்தம்பருப்பு ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நல்லா எண்ணெயை வந்து வாழையில் ஊற்றிட்டு அப்போ ஒவ்வொன்றா நம்ம வதக்கி எடுத்துக்கிற வேண்டியதான். ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறோங்க. உளுந்தம்பருப்பு வந்துட்டு செவக்க வதக்கி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் துவையல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அது கீரை மாதிரியே தெரியாது, துவையல் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ஷைடிஸாக வச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் துவையல். இது வந்து நான் க்ரீன் கலராக துவையல் நல்லா வீடியோவில் நல்லா தெரியணுன்றதுக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வர மிளகாய் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கோங்க. 1 பை 1 போட்டு ஒவ்வொன்றா வதக்கி மொத்தமாக நம்ம ஹீட் ஆனதும் இறக்கிற வேண்டிதான். அந்த பச்சை ஸ்மெல்லே இருக்காது. எண்ணெயில் வந்து கீரையை வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சரியாயிடும். அது வதங்க வதங்க கொஞ்சமாக வந்துடும். கீரை போடும் போது நிறையா இருக்க மாதிரி இருக்கும், வதங்கும் போது கொஞ்சமாகிடும். தேங்காய் உளுந்தம்பருப்பு அது கூட சேர்த்து அரைக்கும் போது நமக்கு டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நல்லா புளிப்பாக தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் துவையல். புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு புளிப்பு சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், அந்த ஹீட்லேயே கரைஞ்சிரும், அதனால் உப்பு தேவையான அளவு போட்டு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு, புளியை போட்டுக்கிட்டேன் தேவையான அளவு. அப்புறம் வந்துட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான். கொஞ்சம் குறக்குறப்பாக துவையல் சாப்பிடணும் இருக்கிறவங்க கொஞ்சம் குறக்குறப்பாக எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது நல்லா பசி எடுக்கும், முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட ஒரு 1/2 ஸ்பூன் வச்சு கொடுக்கலாம். நிறையா சத்து இருக்குது, எல்லா கீரையை விட அதிக சத்து முருங்கைக்கீரையில் தான் இருக்குது. சூப்பராக அரைச்சாச்சு, டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.